புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதை எதிர்த்து மாணவர்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அவர்கள் மெரினாவை குறிவைத்துள்ளது அரசு தரப்பை உலுக்கியுள்ளது. குறிப்பாக உளவுத்துறை போலீசார் எக்காரணம் கொண்டும் மீண்டும் மாணவர்களை மெரினாவில் போராட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என அரசுக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராட மாணவர்களும் இளைஞர்களும் மெரினா அருகில் கூட அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இருந்தபோதும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் இளைஞர்களும் வரும் மார்ச் 2 மெரினாவில் கூடி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி நடந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததைப் போலவே சமூக வலைதளங்களில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாகிவிடக்கூடாது என்று அஞ்சும் தமிழக அரசு போராட்டத்தை எப்படியும் நடத்தவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறதாம்.